வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனல்ல வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் தவறாம பாருங்க உங்க நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பத்திங்க பேச போகிறோம் ஒரு அஞ்சு பழக்கங்கள் இருக்குங்க ரொம்ப 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 கெட்ட பழக்கங்கள் சாதனையாளர்கள் இந்த அஞ்சு பழக்கங்களை கிட்டையே நெருங்கி விட மாட்டாங்க நீங்களும் இந்த அஞ்சு பழக்கங்களை துரத்துக்குங்களேன் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் செல்வகரமாக இருக்கும் இந்த அஞ்சு பழக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் முதலாவது பழக்கம் ஒரே நேரத்தில் பல வேலைகளில் கவனம் செலுத்துறது உதாரணத்துக்கு பார்த்தா நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்ப்பாங்க ரொம்ப 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 கெட்ட பழக்கங்க இதனால் என்ன கெடுதல் நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன ருசி இருக்குது அப்படின்றது தெரியாது நம்ம வந்து அதை ரசித்து ருசித்து சாப்பிட மாட்டோம் நம்மளோட கவனம் முழுக்க அந்த டிவியில் இருக்குது இது சும்மா இந்த கை இப்படி நகருது வாய் வந்து சாப்பிடுது இவ்வளோதான் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோன்னு தெரியாது இதனால நிறைய பேர் வந்து வெயிட் போடுறாங்க உடல் உபாதைகள் ஏற்படுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுங்க ஒன்று சாப்பிடுங்க இல்லை டிவி பாருங்க இல்லை சாப்பிட்டு டிவி பாருங்க இல்லை டிவி பார்த்துட்டு சாப்பிடுங்களேன் ஒரே நேரத்தில் தயவு செய்து பல விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஒரு சென் பழமொழி இருக்குங்க அதுல வந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்னன்னா நீங்க சாப்பிடும்போது சாப்பிடுங்க தூங்கும்போது தூங்குங்க வேலை பார்க்கும்போது பாருங்க குழந்தைகளோட விளையாடும்போது விளையாடுங்க மனைவியோட பேசும்போது பேசுங்க இப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவ்வளவுதாங்க வெற்றியின் ரகசியம் நீங்க என்ன செய்கிறீங்களோ அதில் உங்களோட முழு கவனத்தை வைங்க ஒரே நேரத்துல பல வேலைகள்ல கவனம் செலுத்துறத நீங்க கண்டிப்பாக தவிர்க்கணும் இது ரொம்ப 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 கெட்ட பழக்கம் கண்டிப்பா நீங்க அதை தவிர்த்தே ஆக வேண்டும் ரெண்டாவது மாற்றங்களுக்கு அஞ்சிறது நிறைய பேருக்கு இதை செஞ்சா தன்னோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நன்றாக தெரிந்தாலும் கூட அவங்க அதை செய்ய மாட்டாங்க ஏன்னு பார்த்தா மாற்றம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும் இவ்வளோ நாள் இப்படியே இருந்துட்டோம் இதுக்கு மேலே எதுக்கு நம்ம மாறணும் அப்படியே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க ஒரே கம்பெனியில் பல வருஷமா நான் வேலை பார்க்குறேங்க எனக்கு வந்து பெரிய வளர்ச்சியே இல்லை என்னோட வேலையை வந்து என்னோட மேனேஜர் அங்கீகரிக்கவே மாட்டாரு பெரிய ப்ரமோஷன் எதுவும் தர மாட்டேங்கிறாங்க ஒரு நிம்மதியே இல்லை வேலை செஞ்ச திருப்தியே இல்லை ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்களே குடும்பத்தை ஓட்டி ஆகணுமே அப்படின்ற கட்டாயத்தினால நான் தினமும் வேலைக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேட்பேன் சரிங்க நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே இவ்வளவு நாள் நீங்க வேலை பார்த்துருக்கீங்க அந்த அனுபவத்தை வச்சு வேற கம்பெனில வேலைக்கு போகலங்க அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்னங்க நீங்க இத்தனை வருஷமா நான் இதே கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டேன் கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்களையெல்லாம் விட்டுட்டு எப்படிங்க போறது இன்னொரு கம்பெனின்னு போயிட்டோம்னா எல்லாருமே புதுசு கூட வேலை பார்க்கறவங்க புதுசு மேனேஜர் புதுசு புது இடம் புது பஸ்ஸை பிடிச்சி போகணும் ட்ரெயினை பிடிச்சி போகணும் புது ரூட்ல போகணும் அதெல்லாம் எதுக்குங்க நம்ம இவ்வளோ காலம் இப்படியே இருந்துட்டேன் என்னமோ கஷ்டமோ நஷ்டமோ இதே வேலையில ஓட்டிக்கிட்டு இப்படியே ஓட்டி போயிடுறங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் மாற்றத்துக்கு அஞ்சுறாங்க மாற்றத்துக்கு அஞ்சுனாங்கன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்க உங்களோட குறுகிய வட்டத்துல அப்படியே இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை பணமே கிடைக்கல அப்படின்னு புலம்பி பிரயோஜனமே இல்ல மாற்றத்துக்கு அஞ்சுற கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வளர்ச்சியே கிடையாதுங்க எனவே மாற்றத்துக்கு அஞ்சுற கெட்ட பழக்கத்தை தூக்கி எரிஞ்சிருங்க இதை செஞ்சா உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் செல்வகரமா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயம் இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட பயம் போயிடும் நீங்க வந்து நிம்மதியா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆனந்தமா இருப்பீங்க மூணாவது இறந்த காலத்துல வாழ்றது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இருபது வருஷம் முன்னாடி அவன் அவமானப்படுத்திட்டான் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அவன் நாசமா போயிடுவான் அப்படின்னு இருபது வருஷம் முன்னாடி நடந்த நிகழ்வை இன்னைக்கும் பேசுவாங்க அதை பத்தி பேசும்போது அவங்க கண்ணு செவக்கும் உடல் முழுக்க அந்த கோபம் பரவும் ஆத்திரமா இருப்பாங்க ஒரு வெறித்தனமாக ஆயிடுவாங்க இருபது வருஷமா அந்த கோபத்தையும் அந்த வெறுப்பையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு 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 தன்னோட உடல் நலத்தை பாதிச்சுட்டு தன்னோட மனநலத்தையும் பாதிச்சுக்கிட்டு கூட இருக்கவங்களோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையாங்க இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க இறந்த காலம் முடிஞ்சு போனத நினைச்சு 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 வேதனை படுறதுல என்னங்க பலன் இருக்கு இது இருபது வருஷத்துக்கு மட்டும் பொருந்தாதுங்க போன வருஷம் நடந்திருந்தாலும் சரி நேற்று நடந்திருந்தாலும் சரி எல்லாமே இறந்த காலம்தான் அதை பத்தி யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது இந்த நொடியில நீங்க என்ன பண்ணணும்னு யோசிங்க உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில செல்வகரமா இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில வந்து பணக்காரன் ஆகணும்னா இந்த நொடியில நீங்க என்ன பண்ணணும்னு யோசிங்க அது ரொம்ப முக்கியம் இறந்த காலம் இறந்து போச்சு அது திரும்ப வராது ஆனா இந்த நொடி இருக்குல்ல அந்த நொடியில நீங்க முடிவெடுங்க இப்ப நீங்க முடிவெடுக்கலனா இந்த காலமும் இறந்த காலமும் போயிடும் எனவே இந்த நொடியில முடிவெடுத்து உங்க வாழ்க்கை எப்படி போகணும்னு இப்ப முடிவெடுத்து அதுக்கேத்த மாதிரி செயல்படுங்க சரிங்களா எனவே இறந்த காலத்தில் வாழ்வது கெட்ட பழக்கம் அதை தூக்கி எறிஞ்சிருங்க நாலாவது உங்களையே நீங்க தாழ்வா நினைக்கிறது இந்த கெட்ட பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க அவங்களே தாழ்வா நினைச்சுப்பாங்க அவங்களே தாழ்வா பேசிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு அது வராது எனக்கு அந்த திறமை கிடையாது என்னால இது பண்ணவே முடியாது தலைகீழ நின்னாலும் எனக்கு இது வராது சொந்த வீடா எனக்கா அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் ப்ரமோஷனா எனக்கா கிடைக்கவே கிடைக்காது நான் எவ்வளவு வேலை பார்த்தாலும் என் மேனேஜர் வந்து என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு எனக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு எவ்வளவு தன்னை பத்தி தாழ்வா பேச முடியுமோ அவ்வளவு பேசிப்பாங்க இது வந்து மிக பெரிய கெட்ட பழக்கங்க எல்லார்கிட்டேயும் ஒரே சக்தி தான் இருக்கு பெரிய குறிக்கோள்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த சக்தி வெளிப்படும் நீங்க உங்களை சிறிய வட்டத்திலேயே வச்சுக்கிட்டு உங்களை வந்து குறுகி உங்களை வந்து நீங்க தாழ்வாகவே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி என்னைக்குமே வெளிப்படாதுங்க நிறைய பேர் சாதனை பண்றாங்கல்ல அவங்கெல்லாம் என்ன பிறவியிலேயே வந்து அந்த சக்தி வெளிப்பட்டவங்களா கிடையாது பெரிய சவால்களை சந்திக்கிறாங்க பெரிய குறிக்கோள்களை நோக்கி நகர்றாங்க பெரிய குறிக்கோள்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களோட சக்தி வெளிப்படும் எந்த அளவுக்கு பெரிய குறிக்கோள் இருக்கோ அந்த அளவுக்கு சக்தி வெளிப்படும் எனக்கு சக்தி வந்தா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது வந்து தப்புங்க செய்ய ஆரம்பிங்க அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வெளிப்படும் நீங்களே வியப்படைகிற அளவுக்கு ஏராளமான பேராற்றல் பெரும் சக்தி உங்களுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வந்து தடுத்து நிறுத்துறீங்க எனக்கு எதுவுமே வராது எனக்கு வந்து அந்த திறமை கிடையாது என்னால் சாதிக்க முடியாது நான் எவ்வளோ உழைச்சாலும் என்னால் பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு நீங்களே பேசி 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 உங்களையே தாழ்வாக பேசி பேசி அந்த சக்தி வெளியில் வராமல் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்க யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க உங்களோட சக்தியை நீங்கள் தான் தடுக்கிறீங்க அது வெளிப்படணும்னா உங்களை நீங்க தாழ்வா பேசுறத நிறுத்தணும் உங்களை உயர்வா பேசுங்க எந்த அளவு உயர்வா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுங்க எந்த கஞ்சத்தனமும் வேண்டாங்க எவ்வளவு உயர்வா பேச முடியும் பேசுங்க எவ்வளவு பெரிய குறிக்கோள்களை வைக்க முடியுமோ வைங்க அப்பதான் உங்களோட சக்தி வெளிப்படும் நீங்களே எதிர்பாராத பேராற்றல் பெரும் சக்தி உங்ககிட்ட இருந்து வெளிவரும் உங்களோட குறிக்கோளை உங்களால நிச்சயமா அடைய முடியும் அஞ்சாவது அதிக அளவுல யோசிக்கிறது அதாவது ஓவர் திங்கிங் யோசிச்சு முடிவெடுக்கணுங்க அது சரியான விஷயம்தான் ஆனா யோசிக்கிறதையே வாழ்க்கையா வச்சுக்க கூடாதுங்க யோசிச்சு முடிவு எடுத்துடணும் ஆனா சில பேரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஃபுல்லா யோசிப்பாங்க கடைசியில யோசிச்சு ஆயிருவாங்க சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாளைக்கு தள்ளி போடுவாங்க திரும்ப மறுநாளும் நல்லா யோசிப்பாங்க திரும்ப டயர்டாயிருவாங்க அட அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் தை மாசம் பாத்துக்கலாம் தீபாவளி வரட்டும் பொங்கல் வரட்டும் அப்படின்னு அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் முடிவெடுக்கவே மாட்டாங்க இது வந்து ரொம்ப 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 தப்புங்க பலவித கோணங்கள்ல ஒரு பிரச்சனையை அலசி ஆராய்ஞ்சி முடிவெடுக்கணும் அது ரொம்ப கரெக்ட் ஆனா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப 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 தப்புங்க எனவே நீங்க அதிக அளவுல யோசிக்கிறவராக இருந்தால் அந்த கெட்ட பழக்கத்தை கண்டிப்பா தூக்கி எறிஞ்சிருங்க சரிங்களா அவ்வளவுதாங்க இந்த அஞ்சு கெட்ட பழக்கங்களையும் நீங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை இன்னொரு தடவை சொல்றேன் உங்களுக்குள்ள பேராற்றல் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்குள்ள பெரும் சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு வந்து தயவு செய்து நீங்க முட்டுக்கட்டை போடாதீங்க அதோட சக்தியை வந்து அடைச்சு வைக்காதீங்க நீங்க பெரிய குறிக்கோள்களா வைங்க பெரிய அளவுல வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட செயல்படுங்க அந்த சக்தி வெளிப்படும் உங்களுக்கே தெரியாத பேராற்றல் பெரும் சக்தி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் நீங்க நினைச்சதை நீங்க அடைவீங்க உங்களோட குறிக்கோளை நீங்க அடைவீங்க உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வார வாரம் புதன்கிழமை இந்த சேனலில் ஒரு புது வீடியோ வெளிவரும் தவறாமல் பாருங்க உங்கள் நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல வரும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா எனக்கு அனுப்பி வைங்க எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு பதில் அனுப்புறேன் ரொம்ப நன்றி வணக்கம்